தமிழுடன் பிறப்புகளுக்கு வணக்கம். திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா இவங்களுக்கு இடையே நடந்த பதவி மோதலில் சசிகலா சிறை சென்றதை அடுத்து அதிரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியினரால் பரிந்துரைக்கப்பட்டு 15 நாட்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் முதல்வராக பதவியேற்றார். அதையடுத்து நாளையே பெரும்பான்மையை நிரூபிப்பது என அக்கட்சியினர் முடிவெடுத்துள்ளனர். அதே சமயம் அதர்மத்தை அளிக்கும் வரை ஓயமாட்டோம் என்றும் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ஓபிஎஸ் குரல் எழுப்பினர். இதற்கிடையில் திமுக நாளை சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வாக்களிப்பது என முடிவெடுத்துள்ளனர். எனவே இந்த முக்கோண சூழல் நாளைய எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இவைகளுக்கு என்னென்ன சாதக பாதங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி சற்று பார்ப்போம். முதலில் ஓபிஎஸ்க்கான சாதகங்கள். ஓபிஎஸ்க்கு சில எம்பிக்களும் ஒரு சில எம்எல்ஏக்களும் ஏற்கனவே ஆதரவு அளித்துள்ளனர். எனவே நாளைய ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றால் ஓபிஎஸ்க்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாய்ப்பு இரண்டு, மக்கள் ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருப்பதாகவும் அதனால் எம்எல்ஏக்கள் மக்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்க்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுவும் இதற்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது, மேலும் திமுகவினின் அதிரடி அறிவிப்பு இவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக பக்கபலமாக இருப்பதை காட்டுகிறது. ஓபிஎஸ்க்காக பாதகமாக பார்க்கப்படுவது பெரும்பான்மையின எம்எல்ஏக்கள் அளிக்கும் பேட்டிகளில் சுதந்திரமாக இருப்பதாகவும் கட்சிக்கு களங்கம் வரவிட மாட்டோம் என்றும் கூறி வருகின்றனர். எனவே இதில் இபிஎஸ்க்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து இபிஎஸ்க்கு பெரும் சாதகமாக பார்க்கப்படுவது பெரும்பாலும் கட்சியினரின் பார்வை சின்னம் சார்ந்தே என்பதால் தற்போது சின்னம் இருக்கும் இபிஎஸ் அணிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை நிரூபித்தலில் சிக்கல் ஏற்பட்டால் அது இபிஎஸ்க்கு மட்டுமல்ல எம்எல்ஏக்களுக்கும் பாதிப்பு, அதுவே மறுதேர்தலுக்கும் வழிவகை செய்ய வாய்ப்பிருக்கிறது. அப்படி மறுதேர்தல் ஏற்பட்டால் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் பதவிக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவே பெரும்பான்மை நிரூபித்தாகவே வேண்டும். மேலும் பல பரிமாறல்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டதாகவும் முரண்டு பிடித்த எம்எல்ஏக்களை சரிக்கட்டி விட்டதாகவும் வெளிவட்டங்களில் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் இபிஎஸ்க்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. பாதகம் என்னவென்று பார்த்தால் திமுகவினர் திடீர் அறிவிப்பு இபிஎஸ்க்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கப்படுவது கூவத்தூர் எம்எல்ஏக்களின் கடைசி நேரத்தில் மாற வாய்ப்பு இருப்பதாகவும் இபிஎஸ்க்கு பாதகமாக இது பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இவை இரண்டும் இல்லாத பட்சத்தில் தினம் தினம் திருப்புமுனைகளை சந்தித்து வரும் நமக்கு நாளை இரண்டு அணியும் தங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறிவிட்டால் மறுத்தது வரவும் வாய்ப்புள்ளது. சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.